என்ன ஒரு ஷேம் ஆர்ச்சி, சூப்பர் ஹீரோ எக்கலாஜிக்கல் வீக் முடிய போகுது. நான் இன்னும் ஒரு வேல் கூட சேவ் பண்ணல. நீங்க வேணா காமன் அனிமல்ஸ் சேவ் பண்ணுங்களே சார். எத்தனை அபாண்டன் டாக்ஸ் இருக்கு. ஓ கம் ஆன் ஆர்ச்சி, நான் ராட்மேன், ஒரு சூப்பர் ஹீரோ. வேர்ல்ட்ல இருக்கிற பெரிய அனிமலை தான் சேவ் பண்ணணும். இதோ பாரு மிஸ்டர் பீச்சி, அந்த ரூத்லெஸ் போச்சர்ஸ் ஒரு நோபல் சீ மேமல ஹண்ட் பண்றாங்க. டார்பிடோஸ் லோட் பண்ணு, அவங்கள கடல் கடல சிங்க் பண்ணிடலாம். இந்த தடவை டார்பிடோஸ் யூஸ் பண்ணா வந்தா நல்லா இருக்கும் சார். Here comes the king of the brave, the yellow hero we call Mr. Ratman. He's coming back from the sun, he's coming back in his band. Now everybody can see Mr. Ratman. Now send the answer you sing, it's just blowing up your mind. So keep away your villain if you care about your life. Ratman, jump in the sky, Ratman. All upon the man, Ratman. The city of your sleep, the adventures now are waiting for you. போயிட்டு இருந்த ஸ்காண்டினேவியன் அம்பாசடரோட வைஃப் மேல ஒரு பக்கெட் பெயிண்ட் கொட்டிட்டீங்க. ஆனா மிஸ்டர் மேயர், அந்த லேடி ஃபர் கோட் போட்டுட்டு இருந்தாங்க. அது சிந்தெடிக் கோட். அப்படியா? அத தயாரிக்க எத்தனை டெடி பேர்ஸ் கொன்னிருப்பாங்க? பாருங்க ரெட்மேன், உங்க மேல நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு. நீங்க எக்காலஜிக்காக ஒரு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் செஞ்சாலும் என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் உங்களை கண்டுக்காம இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறேன். என்னன்னு சொல்லுங்க. நல்ல கவனமா கேளுங்க ரெட்மேன். ஸ்ட்ரைப்டு பாண்டா ஃபேமிலியோட ஒன்லி லிவிங் மெம்பர் சைனால இருந்து இங்க வர போகுது. இந்த அனிமல் எக்ஸ்டிங்க்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஆனா லக்கிலி லாஸ்ட் 2 ஃபெமேல் ஸ்பீசிஸ் நம்ம ஜூல தான் இருக்கான். அதனால அவனால வம்சத்தை உருவாக்க முடியும். ஜூ வரைக்கும் அவனை உங்களால எஸ்கார்ட் பண்ண முடியுமா? ஆஃப் கோர்ஸ் முடியும். என்ன ஒரு அப்பாவி அனிமல், அவனால ஃபெமேல் ஸ்பீசிஸ் கண்டுபிடிக்க முடியல, அதனால பிளைண்ட் டேட் தேவையா? எனக்காக ஓ அரேஞ்ச் பண்றீங்களா? நம்ம பிளானட்ல எந்த அனிமல் எக்ஸ்டிங்க்ட் ஆக போகுது? ஆன்சர், வாக்கிங் ஃபிஷ். சீஷோர்ல வாக்கிங் செய்யற ஹாபிட் இருக்கிறதுனால ரிஸ்க் அதிகம். இன்னொரு அனிமலுக்கும் இதே மாதிரி ரிஸ்க் இருக்கு, தி ஸ்ட்ரைப்ட் பாண்டா. இது தன்னோட ரிஃப்ளெக்ஷனே பார்த்து பயப்படுற ஒரு ஷை அனிமல். இந்த ஷைனஸ் காரணமா அதால மத்த மெம்பர்ஸ் கூட ஃப்ரீயா பழக முடியறது இல்ல. இந்த ஸ்பீசிஸோட மூணு மெம்பர்ஸ் தான் இப்போதைக்கு உயிரோட இருக்கு. நம்ம லோக்கல் ஜூல கேப்டிவா இருக்கிற 2 ஃபெமேல்ஸ் அண்ட் சைனால கிடைச்ச ஒரு மேல். இது ஓரியன்ட்ல பர்முடா ட்ரையாங்கிள சர்ச் பண்ணிட்டு இருந்தப்ப ஜோன்ஸ் அண்ட் ஜோன்ஸ் ஆர்கியோலாஜிக்கல் எக்ஸ்பெடிஷன்ல கிடைச்சது. கம் ஆன் சொல்லு, ட்ரையாங்கிள எங்க வச்ச? கம் ஆன் சொல்லு. நாங்க நோ நேம் சிட்டி ஏர்போர்ட்ல இருந்து லைவ் டெலிகாஸ்ட் செய்யறோம். பாவ், தி லாஸ்ட் ஸ்ட்ரைக் பாண்டா மேல் இப்பதான் வந்து இறங்கிருக்கு. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் சூப்பர் ஹீரோ ராட்மேன் பாண்டாவை நோ நேம் சிட்டி ஜூக்கு ஒப்படைப்பாரு. ஃபார் தி பெஸ்ட், சீக்கிரமே இந்த பாண்டா ஒரு குட்டி பாண்டாக்கு அப்பா ஆகும்னு நம்புறோம். ஃபைனலி, இத்தனை வருஷமா ஸ்ட்ரைப் பாண்டாவை தேடிட்டு இருந்தேன், இப்ப அவனே எங்கிட்ட வந்துட்டு இருக்கான். அதெல்லாம் உலகத்துல இருக்கிற அபூர்வமான அனிமல்ஸோட ஹெட்ஸ். பல வருஷங்களா நான் செஞ்ச ஹண்டிங் எக்ஸ்பெடிஷன்ஸ் போது கலெக்ட் செஞ்சது என்னோட கலெக்ஷன்ல மிஸ்ஸிங் ட்ராஃபி ஸ்ட்ரைப் பாண்டா தான். எனக்கும் வெல் பாண்டா, இன்னைக்கு நைட் உன்னோட ஹெட் என்னோட அடுத்த ட்ராஃபியா இருக்கும். ஓ கம் ஆன் பாவ், உன்னோட கிளாஸ் காட்டு. இப்ப நீ ஒரு பெரிய மேன், அதாவது பாண்டா
மேன். ஆஹா, என்ன ஒரு அவமானம். கம் ஆன், என்ன இப்படி இருக்க? உன்ன மாதிரி ஒரு பிக் ஸ்ட்ராங் பாண்டா எப்படி ஒரு சின்ன பப்பிய பார்த்து பயப்படலாம் சொல்லு. ஆம்பளை நான் எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியணும். எப்படி இருக்கணும்னா ஜான் பால்போன் மாதிரி. நம்ம லக்க பாத்தியா? ஒரு அடல்ட் டிக்கெட், ஒரு பாண்டா டிக்கெட். படம் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டீவர்டஸ், மீடியம் ஹைட், 110 பவுண்ட்ஸ், பிளாண்ட், மிட்ஜெட், சில்லி காஸ்டியூமோட இருக்காங்க. ஒரு வாரமா குளிக்க கூட இல்ல. இதத்தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸ்ட்ரைப் பாண்டா, 5 இயர்ஸ் ஓல்ட், 300 பவுண்ட்ஸ், மிட்ஜெட் ஸ்மெல்லால பாண்டா பார்ஷியலி கவர் ஆயிருக்கா. அவனால தப்பிக்க முடியாது. கர்னல், ரெசிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. விட்டுடு, அவரை போக விடு. எங்கிட்ட மோதி பாரு. உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. உன்னை மரத்துல கட்டி போட்டிருக்கோம். முடிஞ்சா என்ன அட்டாக் பண்ண. இங்க இருந்து ஓடி போயிடு. என்ன பத்தி ஓடி பண்ணிக்காத, வாய மூட. தேங்க்ஸ் யங்மன், இந்த நாட்டுக்காக இன்னைக்கு நீ பெரிய சேவை பண்ணிருக்க. எப்படி இருக்கு பாவ், உனக்கு பிடிச்சதா? புதுசா ஏதாவது கத்துக்கிட்டியா? குட், என் விக்டருக்காக எல்லாமே ரெடியா இருக்கு. ஒரு வைல்ட் லைஃப் பக்கத்துல வர்ற ஸ்மெல் வருது. அந்த மிட்ஜெட் பாண்டா கண்டிப்பா அது கூட தான் இருக்கும். அது வந்தா லபக்குன்னு பிடிக்க வேண்டியதான். நல்லா புரிஞ்சுகிட்டியா பாவ்? அந்த சோல்ஜருக்கு இருக்கிற கரேஜ்ல கொஞ்சம் கூட உனக்கு இருந்திருந்தா நீ எக்ஸ்டிங்க் ஆகுற ஸ்பீசிஸ் ஆ இருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம், என்னமோ சரியில்லை. ஜான் பால்போன் எப்பவும் ஃபாரஸ்ட்ல செய்யற ட்ராப்ஸ் மாதிரியே இது இருக்கு. இந்த ஃபர்ன்ஸ் வேணா நாம எடுத்து பார்க்கலாம். எதுக்காக எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும்? என்ன சொன்னே பாவ், என் கூடவே இருந்தா நீ பல விஷயங்களை கத்துக்கலாம். சிட்டி ஜங்கல்ல நான் இதுக்கு முந்தி ஹண்ட் செஞ்சதே இல்ல. ஆனா எல்லா பிரெடேட்டர்ஸும் மிஸ்டேக்ஸால தான் பாடம் கத்துக்குவாங்க. இப்ப இந்த சிட்டி மொத்தமும் பெர்ஃபெக்ட்டா கேமோஃப்ளேஜ் செய்யப்பட்டிருக்கு. எனக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். கம் ஆன் பாவ், இதோ போய் சேர்ந்துடலாம். சீக்கிரமே நியூ கேர்ள் ஃப்ரெண்டை நீ மீட் பண்ணலாம். இந்த மாதிரி விளையாடிட்டே இருந்தா எதுக்கும் உதவாது. நாம இதுக்கு ஒரு முடிவு கட்டி தான் ஆகணும். இன்னும் ஃபியூ மீட்டர்ஸ் தான், அவங்க ஷூட்டிங் ரேஞ்சில் வந்துருவாங்க. அப்படிதான் வரட்டும். ஷூ கோவே, எதுக்கும் உதவாத பேர்ட். ஓகே, உன் கதை முடிச்சது. நான் போட்ஸ்வானால இருக்கிற பஃபலோஸ் மாதிரி ஆக போறேன். என்கிட்ட ஒரு புல்லட் தான் இருக்கு. இத நான் மிஸ் பண்ண கூடாது. ஹலோ, இந்த ரைபிள் வச்சுட்டு நீ என்ன செய்யற? பாருங்க, இந்த சிட்டில எவ்வளவு லோன்லியா ஃபீல் பண்றேன். கொஞ்ச நேரம் எனக்கு கம்பெனி குடுக்குறீங்களா? நாங்க வந்துட்டோம் லேடிஸ். உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு எக்ஸ்டிங்க் ஆகணும்னு இருந்தா அது உன்னோட ப்ராப்ளம். ஆனா என்னால உன்ன மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. நான் வரேன் லேடி. பிடிச்சிட்ட, ஓடு பா, ஓடு. ஓ நோ, நான் ஸ்மெல்லி பிட்சை தான் பிடிச்சிருக்கேன். ஏய், எனக்காக வெயிட் பண்ணு ஃபேட் பாய், நானும் கூட வரேன். ராட்மேன் ஸ்பீசிஸ் இருக்கிற வரைக்கும் எந்த ரேஸும் எக்ஸ்டிங் ஆகாது. ஒரு நிமிஷம் இருப்பா, நான் வந்துட்டு இருக்கேன். Thank you.
நான் தான் ஹண்டர். நீ தான் என்னோட ஃபைனல் ட்ராஃபி. யோசிக்கலாம், ரொமான்ஸ் கூட பண்ண தெரியாத ஒரு பெரிய அனிமல் எங்க போயிருக்கும்? ட்ரக் மீட்டிங்ல அது இல்ல, காமிக் புக் ஸ்டோர்லயும் பாத்துட்டேன், ஒன்னு இன்டர்நெட்ல இருக்கணும், இல்ல ஆஃப் கோர்ஸ் அவனுக்கு பிடிச்ச ஹீரோவை பார்க்க சினிமா தியேட்டருக்கு போயிருக்கணும். நீ இங்க தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். எதுக்காக உன்னைய கட்டி போட்டிருக்க? என்ன யூ மிட்ஜெட், இந்த தடவை என்னோட ஹண்டிங் நான் ஸ்பாயில் பண்ண விட மாட்டேன். நீ தப்பிச்சு ஓடு பாவ், என்ன பத்தி worry பண்ணிக்காத, என் கதை அவ்வளவுதான். சரியா சொன்ன மேஜெட். இங்க என்ன நடக்குது? நான் தான் உன்னை ஹண்ட் செய்யணும். ஒரு ட்ராஃபி மாதிரி நானும் தொங்குவேன்னு நினைச்சு கூட பாக்குறேன். ஹண்டிங்கே வேணாம்.